Welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆகுமா அப்படின்றது எனக்கே தெரியல. ரொம்ப ஹாப்பியா வந்துச்சு. அதே டைம் ஏகத்த வந்து குவரிஸ் அண்ட் என்கொயரிஸ் போய்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போட்டிருந்தது. தென்காசிக்கு நான் வந்திருந்தேன். ஸோ அதுக்காகவே இப்போ நான் மறுபடியும் தென்காசிக்கு வந்து வீடியோ எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து நல்லாவே ரீச் ஆயிருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது காட்டுங்க, அண்ட் தென் இந்த இது வந்து எங்களுக்கு 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து கிடச்சிது அப்படின்னு சொன்னேன். இல்லை அது டிமார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் செஞ்சு பாசிட்டிவ் கமெண்ட் செஞ்சு டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். என்னென்ன வாங்கணுன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். மறுபடியும் உங்களுக்காக போய் நேத்து நான் பிளாக் எடுத்துட்டு வந்ததையும் அட்டாச் பண்ணிட்டு கடைசியா நாங்க வாங்கினதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வீடியோ ஃபர்ஸ்ட் கே பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி போய்டோம். ஆக்சுவலி நாங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமர். நாங்கள் 8:30 உள்ளே போனோம். எங்களுக்கு அப்புறம் உள்ளே வரவங்களும் க்ளோஸ்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸோட அந்த ஏரியாவிலேயே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாருமே போய் கூட்டமாக நின்று நேரத்தை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி செக்ஷன் தான். அங்கே தான் அம்மாவும் நிறைய எடுத்திருந்தா குர்த்தி. அது என்னென்ன குர்த்திஸ் எடுத்தான்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் கஸ்டமர் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இது வந்து பார்த்திங்கன்னா 1699 வருது. ஸோ இதே டேக்கில் இருக்கிற இன்னொன்று நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So you're going to pay 1699 மட்டும்தான். இல்லை இந்த அமௌண்ட் வந்து 1699 ஒன்று எடுத்துக்கிட்டு ஒன்று வந்து 1000 ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எது ரேட் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அது நமக்கு வேஸ்ட்டு லாஸும் கூட. ஸோ எந்த டேக்கில் இருக்கோ அந்த டேக்கில் உள்ளது காம்பேர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் இவங்க வந்து நிறையவே பார்த்ததில் அன்றைக்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் குர்த்தி செக்ஷனுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி செட்டே உங்களுக்கு 1299 கிடச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, லெக்கின்ஸ் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. இன்னொன்று ட்ராக் பேண்ட் வந்து ரொம்ப ஆஃபர்ஸில் இருந்துச்சு. இது ஆங்கிள் லெக்கின் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீலில் இருந்தது. உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பை டூ கெட் ஒன்லேயும் இருந்துச்சு, கெட் ஒன்லேயும் பை ஒன்லேயும் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தால் பார்த்தீங்கன்னா லூஸ் வந்து ஓவர் சைஸ் டிஷர்ட். ஸோ இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என் தங்கச்சியே ஒரு 3 எடுத்தா, நான் ஆல்ரெடி 2 எடுத்தேன். அதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 299 வருது. இந்த சீக்வன்ஸ் மாதிரி வச்சு ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 399 வருது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை ஆஃபராக. அண்ட் இங்கே தான் உங்களுக்கு நிறைய சேல் தான். இது பை ஒன் கெட் ஒன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சு. எனக்கு போய்டா இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, விற்க வீட்டில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் மனசை மாற்றிக்கிட்டேன். பசங்க சைடு அப்படியே வந்தோன்னா அவங்களுக்கு ரவுண்ட் நெக் காலர் நெக் ரெண்டு சைடுமே இருந்துச்சு. அண்ட் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸும் நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்தது என்னென்ன இதாக தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக எங்கள்கிட்ட காமிச்சிட்டு அம்மா பில் போட போயிருந்தா. ஸோ நாங்கள் எல்லோரும் போய் ஃபைனலாக ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போன வாரம் வீடியோ வந்து போட்டு இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் 15K 20K 30K ஆகும்னு எதிர்பார்க்கல. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் லைக் பண்ணிடுங்க, என்னென்ன வாங்கணுன்றதை காட்டுறேன். ஃபைனலாக நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகலாம்னு பார்க்கும்போது சம மழை தென்காசியில். கொஞ்சம் வெயிட் பண்ணி காரில் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சித்தி வருவா. இது வந்து எங்கள் இந்த குவைத்தில் இருக்காங்க சித்தி. என்ன பேசுவாங்க, மைக்கு நான் எதுவுமே கொண்டு வரல. நாங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வீட்டுக்கு பாதி கொண்டு போயிட்டேன், இவங்களும் போய் அவங்களோட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் தென்காசியில் இன்னொரு வீட்டில் இருக்கிறதுனால நேற்று பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் தான் எங்களுக்கு காட்ட முடிஞ்சு. ஃபஸ்ட்டு வாங்கினது 9000 சில்லற சம்திங் நாங்கள் வாங்கினோம். அதில் நானும் பாதி எடுத்ததுனால என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாகர்கோவிலுக்கு. ஸோ இப்போ வந்து நேற்று நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண என்னென்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ குர்த்தி வந்து அம்மா காட்டுவா. ரொம்ப ஒரு பர்பிள் கலரில் ஷேடில் உள்ள குர்த்தி, குட்டி குட்டி புட்டாஸ்லாம் வச்சுருந்துச்சு. இந்த இடத்துல வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 599 ருபீஸ். ஸோ பேக்கவே ரொம்ப எலிகண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க எப்படி இந்த டார்க்னஸ் தெரியுதோ அதே மாதிரி டார்க்னஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஷேட் பீப்புள்ஸ்க்கும் இது ரொம்ப சூட் ஆகும், முக்கியமாக இந்தியன் ஷேட்க்கு. அண்ட் இது இவங்க எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ இது வந்து க்ரீன் ஒரு ஜிவிஜிவிஜிவேன்னு இருக்குது. இந்த ஒரு மாதிரி பிரிண்டட் இது தான். பட் ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிரிண்டட் மாதிரி தான் ரிலையன்ஸ் சித்திக்கு. ஏன்னா எப்போ வரும்போது சித்தி வந்து இப்படி தான் எடுப்பாங்க. அண்ட் இந்த இது சீக்வன்ஸும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வாஷ்லி போகிறதில்ல. ஸோ ஷி லவ்ஸ் இட். ஆனால் எனக்கு இது பிடிக்கும், பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு.
எங்க அம்மாக்கு ரொம்ப லைட் கலர் சோம்பு பிடிக்கும். இங்க பாருங்க நான் இதை வச்சுன்னு ரொம்ப டல்லா தெரிவேன், ஆனா இதே இந்த கலர்ஸ் பாருங்க என் ஸ்கின் டோனே பிரைட்டா தெரியும். ஸோ எப்பவுமே ஸ்கின் டோன் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறதுதான் இருக்கு. ஸோ எப்பயா போல்ட் கலர்ஸ் அண்ட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க டபுள் கலர்ஸ் டபுள் ஷைனிங் ஷேட். இது ஒரு ரேட் தான் வந்து 699 rupees. சீரியஸ்லி திஸ் இஸ் ஒர்க் ஃபார் மணி. இதோட சீக்வன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட லுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு எலிகண்டாக இருந்துச்சு, ஒரு பார்ட்டி வேராக இருக்கட்டும் அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு போகிறதுக்கு என்னோட டல் ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும், இது மாதிரி பிரைட் ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். அம்மா தள்ளி இருக்கிறனால அப்படி இருக்கா எல்லாத்தோட அம்மா ரொம்ப கலரும் கூட. அண்ட் தென் வந்து இதோட டிசைன் நல்லாயிருக்கும். ஆ 3/4 ஹேண்டு வந்து ஸ்லீவ், இந்த டிசைன்ஸ் ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருந்துச்சு. இது 699 சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் இதில் வந்து எனக்கு இது வேஸ்ட்டு தோணுச்சு. அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம், இந்த மூணு கலர் ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஷி டேக் திஸ் துப்பட்டா ஃபார் ஹவு மச் இஸ் 500 rupees. 499 நான் சொன்னது எனக்கு துப்பட்டாவே 200 rupees மேலே இருக்கிறதே காஸ்ட்லி தான். அது இது 500 rupees இதில் இது நாலு ஷேடு கரெக்டாக இருக்கும், நாலு ட்ரெஸ்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும், இது எடுத்தாச்சு. சரி போய்த்தோட அப்படி விட்டாச்சு. அடுத்து தம்பி வந்து எடுத்தான் அவனோட டெய்லி வேருக்கு போடுறதுக்கு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட தான், 799 வந்துச்சு. தம்பி எடுத்ததுல எதுவுமே வந்து பை ஒன் கெட் ஒன்ல எடுக்கல. ஸோ நேற்று நம்ம பை ஒன் கெட் ஒன்ல எடுக்கல, நாங்கள் எதுவுமே பை ஒன் கெட் ஒன்ல எடுக்கல. ஏன்னா அடிக்கடி எடுக்கிறதுனால எனக்கு அது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. பட் எங்களுக்கு என்ன இது பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் 9000 கெடுத்தது எதுவுமே பை ஒன் கெட்லையும் வரல. பட் பை ஒன் கெட் ஒன்ல நிறையவே இருந்துச்சு, நீங்கள் டெஃபினட்டாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இது வந்து தம்பி எடுத்திருந்தான். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 499. பசங்களோடலாம் பட் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ரெண்டு பேண்ட் அவன் ரெண்டு பேண்ட் எடுத்தான், 1299 1299 ரெண்டு எடுத்திருக்கான். ஸோ இதுவுமே பை ஒன் கெட் ஒன்ல வரல, சம் ஸ்பெசிஃபிக் பிராண்டில் எடுத்ததுனால வந்துருக்கு. பட் வந்து ஒர்க் ஃபார் மணி அப்படின்னா இந்த டீல் நான் சொல்லுவேன். அப்படி தானே உனக்கு ஒவ்வொரு வருஷம் இவன் ஒவ்வொரு வருஷம் போகும்போது போத்தீஸ் ஆரம்பிக்க எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அகெயின் அண்ட் அகெயின் வந்து இல்லை ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் அப்படின்னு அன்னியின் மாதிரி சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாம்மா. ஸோ இந்த வாட்டி நிறையவே எடுத்தாச்சு. போன வாட்டி எடுத்தது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய 9000 வரை எடுத்தோம் அண்ட் நிறைய பேர் அந்த டின்னர் செட்டை பற்றி பேசியிருந்தீங்க. எஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3825. இது சும்மா போடுற ரேட்டாக கூட இருக்கலாம். நான் வந்து அமேசானில் போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த பிராண்ட் அதாவது ALOPAL, நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன்றதுக்காக ஸ்பெல்லிங்கை சொல்கிறேன் நான். இதை போட்டால் ஒரு ரேட் வருது 1600 rupees வருது. ஆனால் இது வந்து நோவா கலெக்ஷன் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அமேசானில் போட்டிங்கன்னா 2800 rupeesக்கு மேலேயே வருது. இது வந்து ஒரு பீங்கான் செட்டு செராமிக், அது என்ன பீங்கான் செட்னா நம்ம என்ன சொல்லுவாங்க செராமிக் செட்டா, நான்லாம் பீங்கான் செட்டு தான் சொல்லுவேன் தெரியாதுப்பா. இது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக என்ன பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். திருநெல்வேலியில் வாங்கினா மிக்சி கொடுப்பாங்க, ஸோ தென்காசியில் வாங்கினாலும் டின்னர் செட் கொடுப்பாங்க. எடுத்து ஜோனே டக்குன்னு வந்து வீடியோ எடுத்து போட்டாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக மத்தியான டைம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இப்போ வீடியோ எடுத்தால் தான் முடியும், சவுண்டு கேட்காது அப்படின்றதுனால. ஸோ ஈவினிங்கும் நமக்கு கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு. ஆமாம், வெளியில் உங்களுக்கு அது டீட்டெயிலாக சொல்லணும். ஆஃபர் எத்தனை நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எங்களுக்கும் தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் இப்போ தான் என் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஹை ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.